நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வனிதா கூட சண்டை போறதா இருந்தா கூட லவ் பண்ணி சண்டை போடுவேன். என் கண்ணுக்குள் குடியிருக்கும் அத்துலியா கதறுகிறார் ரவீந்தர் சந்திரசேகரன். உங்க போட்டோ பாத்துக்கிட்டே ரசிச்சு எழுதினாரா? அதுக்கு மட்டும் பதில் வரல பாருங்க. பாட்டு எழுதும் போது எனக்கு இவங்க கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க. என்ன வச்சு செய்ய போறாங்க எல்லாரும் அதை மட்டும் தெரிஞ்சு போச்சு. நெருஞ்சியே நெஞ்சத்தை கயகிறனே மிர்ச்சி தமிழ் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு வந்து முதல்ல வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு செலிபிரிட்டிஸ்லாம் வந்து கூப்பிட்டு ஸ்டுடியோக்கு இன்டர்வியூ பண்ணி. ஸோ இப்போவும் யாரையும் கூப்பிடலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் கூப்பிட்றதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பேண்டமிக் டைமும் தாண்டி ஒரு நியூ நார்மல் சுச்சுவேஷன் நம்மளாம் போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணலாம் பிளான் பண்ணி, ஏன் நம்ம இந்த வீடியோ கான்ஃபரன்ஸிங்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூலாம் பண்ணலான்னு பிளான் பண்ணி, ரீசெண்டாக முருங்கக்காய் சிப்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்துலேருந்து ஏதோ சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாட்டு தரன் குமார் மியூசிக்கல்ல ஸ்ரீராமோட வாய்ஸ்ல சாந்தனு சார் வந்து ஹீரோ பண்ணியிருக்காங்க அண்ட் அத்துலிய மேம் வந்து ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ யூடியூப்ல சென்சேஷனாக இருக்கிற ரவீந்தர் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ்ல. ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ. ஸோ இந்த டைட்டில் பத்தி அப்பாட்ட சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருக்கிறோம்ப்பா இதெல்லாம் போன சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸா கொடுத்தாங்க இந்த டைட்டில். என்ன வச்சு செய்ய போறாங்க எல்லாரும் அதை மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னு எங்க அப்பா கிட்ட சொன்னேன். அவங்க எங்க அப்பா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாரா யோசிச்சு இந்த டைட்டில் அப்படின்னு நான் சொன்ன தெரியல. ப்ரொடியூசர் தான் யோசிச்சிருப்பாரு, அவரு தான் இந்த டைட்டில் கிட்ட சொன்னாரு அப்படின்னு. So we all had a good laugh about it. நைட்டுக்கு அப்புறம் 9 மணிக்கு மேல ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பாட்டு, ஒரு ரொம்ப மெலடியான ஒரு பாட்டு. சோ இதுக்கு வந்து டக்குன்னு டிஜிட்டலா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நிறைய வந்திருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து சிடி ரிலீஸ் பண்ணி ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் தாண்டி இப்ப எல்லாமே இன்ஸ்டன்டா டிஜிட்டல்ல வந்து உங்களுக்கு வந்துருது. சோ இந்த ரெஸ்பான்ஸ் பத்தியும் அபவுட் தி சாங் என்ன சொல்ல வருவீங்க? அபவுட் தி சாங் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டியூன்ஸ் இந்த லாக்டவுன்ல அப்படியே போர் அடிச்சு அப்படியே பண்ணி நிறைய சாங் பிச்சு பிச்சு போட்டு டியூன் தான் இது. பட் என்னன்னா ஃபுல் கிரெடிட் ஆக்சுவலி கோஸ் டு தி ப்ரொடியூசர். ஏன்னா நான் எப்பவுமே இவர் ரவீந்தர் சார் வந்து வரும்போது ஸ்டூடியோக்கு நான் சும்மா வாங்கன்னுவேன். ஏன்னா அவர் வந்து சும்மா பேசினாவே ஒரு பயங்கர எனர்ஜி வரும், பயங்கர இன்ஸ்பிரேஷன் அவர். ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டூடியோக்கு மட்டும் சும்மா வாங்க, என்ன பாட்டு பண்ணுறோம் அதெல்லாம் எதுவுமே பேசல, வந்து பேசினா போதும் அப்படி அப்படி தான் ஆரம்பிச்சுது. ஸோ ஸ்டூடியோக்கு வந்தால் அந்த வெங்காய பக்கோடாவும் சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றது தான் எங்கள் வேலையே. இது இப்படி பண்ணி ஆரம்பிச்சு ப்ரோ, அந்த வெங்காய பக்கோடானாலதான் ஒரு பாட்டே வந்திருக்கு. இன்னொன்று பாட்டு எங்க அது வேற லெவல் பக்கோடாங்க. அது எங்க கிடைக்குது எங்க கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் தலைவா தரம் பக்கத்துல. ஆமா அது மந்தவெளியில ஒரு சம ஃபேமஸான கடை, அது நீங்க ஒரு நாள் வாங்கலாம். அதுலயே மைண்ட் வாய்ஸ் அந்த பக்கோடாவை நான் மிஸ் பண்ணிட்டேனே. சோ அப்படிதான் அவரு. சோ இந்த டைம்ல வந்து என்ன ஒரு பாட்டு ஒன்று பண்ணிட்டோம், இன்னொரு இந்த ஒரு மெலடி சாங் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நாங்க கிட்டத்தட்ட அந்த 30 டியூன் பண்ணமோ இல்லையோ, பட் ஒரு நாளைக்கு மினிமம் 3-4 பேசியிருக்கோம். சில் பண்ணீங்கன்னு சொல்லாம டியூன் பண்ணதை தாண்டி சில் இல்லை. என்னன்னா இப்ப டியூன் உட்காந்து பண்ணோன்னா அது எப்படிப்பட்ட ஒரு டியூன் வேணா வரும், அது நல்லா இருக்கலாம், சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், அதெல்லாம். பட் இப்படிதான் வரணும் அப்படின்னு நம்ம ஒன்று ஃபிக்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னா அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதுலயும் அவர் ரவீந்தர் சார் வந்து நாங்க பேசும்போது 90s ரமன் சார் ஓட சாங் வந்து எப்படி பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்கு, கண்டு கொண்டேன் இருக்கு, பச்சை நிறமே இருக்கு, அப்புறம் அவர் வந்து பூவுக்குள் விழுந்திருக்கும். ஸோ இவர் கொடுக்குற இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இது வந்து மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சோ பியூட்டிஃபுல் ஃப்ரம் யூனோ த மெலடி டு த வே த சாங் கம் யூனோ அதோட அரேஞ்ச்மெண்ட் அதோட லிரிக்ஸ் அதை ஷூட் பண்ணுவது. ஸோ இப்படி ஒரு சாங்கை வந்து நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணணும், நம்ம கொண்டு வரணும், யூனோ இந்த டைம்ல அந்த ஒரு ஸ்பேஸ் இல்லை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது வி கெப்ட் டாக்கிங் நிறைய இந்த மாதிரி பேசி பேசி பண்ணி நிறைய யூனோ. நான் எப்பவுமே ரமன் சார் ஃபேன், அவரால் தான் இன்றைக்கி ஒரு மியூசிக் டைரக்டரே ஆயிருக்கேன். இந்த சாங்கை வந்து சரணமே நான் போடலை, சரி ஓகேன்னு சொல்லி அவர் லிரிக் ஒன்று எழுதி கொடுத்தாரு டம்மியாக. அந்த லிரிக் எழுதி கொடுத்தோடனே லிரிக் செம்மையாக இருந்தது. ஒரே ஒரு லைன் மட்டும் நான் சொன்னேன், இந்த ஸ்டார்டிங் இது மட்டும் வேறு மாதிரி. அது அன்னைக்கு நான் அது சின்னதாக நான் எதுவும் தெரியாதனமாக நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சும் இந்த பாட்டு ஓகேன்னு சொல்லி நான் தன்னா வச்சு பாடியெல்லாம் கொடுத்துட்டேன். சடனாக அந்த பாட்டெல்லாம் பண்ணி ட்ராக் வாய்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் டியூன் ஓகே, ஒரு ஃபீமேல் வாய்ஸ் தான் அதை பாடினாங்க. இதை நம்ம மைண்டில் 60 தான் பாடணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஓகே ஃபீமேல் பாடி முடிச்சு ஒரு நாள் நைட்டு டக்குன்னு ஒரு லிரிக் ஒன்று வருது, இன் நோ டைம் அப்படியே லிரிக். என்னடா இந்த லிரிக், எந்த பாட்டு வருது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டோட பாடி பார்த்தா பயங்கரமாக இருந்தது இந்த சாங்கு. அதுக்கப்புறமா சரி நீங்கள் தான் இந்த பாட்டு எழுதுறீங்க, அதனால ஏன்னா ஒரு சில பாடலுக்கு தான் அந்த டியூனோட அந்த வரிகள் வந்து அப்படியே வந்து உட்காரும். ரெண்டாவது அது மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும், சவுண்டிங்காகவும் செம்மையாக இருக்கணும். ஸோ இது வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட உடனே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அது வந்து
ரவீந்தர் சார் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி, ஏன்னா இந்த படத்துல ரெண்டு மெலடி வைக்கலாம்னு இருந்தோம், ஒன்னு தாமரை மேடம் இன்னொன்னு மெலடி வேற யாராவது குடுக்கலாம் அப்படின்னு, இல்ல அந்த இன்னொரு மெலடி நீங்களே எழுதுங்க, நம்ம வந்து என்ன சொல்றது இந்த பாட்டு வந்து எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ full and full credit goes to him. அப்படிதான் இந்த பாட்டு அமைஞ்சி. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் வந்து ரெண்டு லைனுங்க, அதை கட்டி வெள்ளத்தை உடைச்சு கொஞ்சமாக கடிச்சு, அது ஒரு மாதிரி கடிச்சு, இன்னொன்னு வந்து வெட்டி வச்ச நகத்து மேல என் நகம் வச்சு ரசிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் அது. நான் அங்கதான் வாங்கிட்டேன். இந்த வரிகள்லாம் சொல்றாங்கல்ல அழகழகான ஓடுற வரிகள்லாம் வந்து, இதுக்கு முன்னாடி இந்த ரஃப்ன்றதை தாண்டி இந்த கவிதை நயமா பண்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடியே பழக்கங்கள்லாம் இருக்கா? நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வனிதா கூட சண்டை போறதா இருந்தா கூட லவ் பண்ணி சண்டை போடுவேன். முதல்ல வந்து நம்ம வந்து பிடிச்சி ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பிடிச்சு போய் பிரச்சனை பண்ணுவோம், இல்ல ரொம்ப பிடிச்சு போய் அந்த விஷயத்த செய்வோம். நாங்க எல்லாரையும் இன்ஃபேக்ட் இந்த சாங் இப்ப அவர் அழகா சொன்னார் விஷுவலுக்கு வந்து பிருந்தாவாசன் பேசிட்டு இருக்கும் போது கூட நாங்க சொன்னது அதான், என்னன்னா இதோட காஸ்டியூம்ஸா இருக்கட்டும் விஷுவலா இருக்கட்டும் என்னால கன்சீவ் பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன, இந்த பாட்டு எழுதும் போது எனக்கு இவங்க கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க. அதாவது என்னன்னா நாம இந்த பாட்டு இவர் பாட்டோ நீங்க எழுதுங்கன்ட்டார், இதுதான் செம்மையா இருக்கு நீங்க எழுதுங்கன்ட்டார், நீங்க கேட்ட மாதிரி எனக்கு கவித்தன்மை எல்லாம் ஒண்ணு வராதுங்க. பாயிண்ட் என்னன்னா நான் முதல்ல பாட்டு எழுதுறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா நான் டைரக்ட் பண்றதுக்காக பாட்டு எழுதிக்கலான்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் போது நாம ரசிக்கிற பீப்புள் முதல் நமக்கு அமையணும். எனக்கு தெரிஞ்சு மேம் நான் உங்ககிட்ட ஒரு கிஷன் கேட்கணும், இப்ப சாந்தனு ப்ரோ சொன்ன மாதிரி ஒருவேளை உங்களை நினைச்சு அப்படியே வரைஞ்சு இந்த ஓவியமா எழுதி போற அந்த பாட்டை நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அவருக்குள்ளே அந்த டேலண்ட் இருக்கு. சோ இந்த பாட்டு நம்ம படம் எல்லாம் நம்ம அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்துட்டு சமாளிக்கிற வேலை எல்லாம் வேணாம், அவருக்குள்ள ஏற்கனவே இருந்திருக்கு. ஓகே, அவர் கேட்ட கேள்வி என்ன, உங்க போட்டோ பாத்துக்கிட்டே ரசிச்சு எழுதினாரானா, அதுக்கு மட்டும் பதில் வரல பாருங்க. எல்லாருக்குமே ஒரு ஃபேன் பேஸ் வரும். ஆனா அது எப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. ஒன்னா லைக் அவங்க ஆக்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல டான்ஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல வந்து ஒரு பெரிய படம் கொடுத்துருப்பாங்க. சோ அதுல வந்து எல்லா தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆகி அதை பார்த்துட்டு சூப்பர் சொல்லிட்டு ஒரு ஃபேன் வரலாம். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு குட்டி டீசர் அண்ட் இண்டிபெண்ட் டீம், ஒரு ப்ரமோஷன் கிடையாது அண்ட் ஒரு ப்ராப்பர் டீம் வச்சு கூட பண்ணல. நாங்க ஒரு 4-5 சேர்ந்து ஒரு பண்ண அந்த படத்துக்கு ஒரு அந்த ஒரு டீசருக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது. சொல்லுமா தூங்கி எந்திரிச்சு பார்க்கும் போது அவ்வளோ மீம்ஸ், அப்பதான் மீம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ லைக் அந்த விஷயத்துக்காக எனக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னா ஃபேன் பேஸ் கூட சொல்ல முடியாது, இட்ஸ் லைக் அவங்க நம்ம பொண்ணு அப்படிதான் பாக்குறாங்க. இட்ஸ் நாட் லைக் செலிபிரிட்டிஸ். பொதுவா பொண்ணுங்க சொல்றாங்கல்ல டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஆப்டான டைட்டில்லாம் உங்களுக்கு தான், ஏன்னா நீங்க போடுற அப்பா கூட போடுற ஒவ்வொரு போஸ்டா இருக்கட்டும் இல்ல ஒவ்வொரு வீடியோவா இருக்கட்டும் அவரு சப்போர்ட் பண்ற விதமா இருக்கட்டும் அது கியூட்ன்றதை தாண்டி ஒரு ஃபேமிலி கனெக்டிவிட்டி நேட்டிவ் கனெக்டிவிட்டி. இப்ப இவங்க வந்து சினிமா நடிகளை பார்க்கணும் நம்ம கூட தான் இங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். சோ எனக்கு ஃபுல்லா ரொம்ப சப்போர்ட், சின்ன வயசுல இருந்து அப்பா ரொம்ப செல்லும். சோ அதனால மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் எல்லாமே நேச்சுரலா எடுத்ததுதான், எதுவுமே பிளான் பண்ணி கிடையாது. சாந்தனு ப்ரோ நாங்க வந்து பார்த்தது எப்படின்னா அந்த டிஜிட்டலா சோசியல் மீடியால வந்து பயங்கர ஆக்டிவா பார்த்தோம். நீங்க அந்த குட்டி குட்டி வெப்சீரிஸ் மாதிரிலாம் யூடியூப்ல கொடுத்துருந்தீங்க ஒரு சான்ஸ் குழுவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொரோனா நிறைய காதலா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து எப்படின்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சோ சம்மன் ஸ்கிப் ஆன் என்டர்டைனிங் அஸ்ன்ற மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. எவ்வளவுதான் வந்து அந்த பேண்டமிக் டைம்ல எல்லாமே வந்து ஒரு ஹார்ன் பண்ணி ரொம்ப பேனிக்கான சுச்சுவேஷன்ல கூட சின்ன சின்ன ஸ்மைலை நீங்க வந்து கொண்டு வந்தீங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் தட் ஃபர்ஸ்ட். Thank you. And I mean, see, the whole point is ரெண்டு ரீசன் இருக்கு. One is to obviously entertain everyone because என்னோட லைஃப் அதில் தான் இருக்குது. ஒரு ஆக்டரோட லைஃப்ங்கிறது இட்ஸ் அபவுட் என்டர்டெய்னிங் த பப்ளிக். அது அட் எனி பாயிண்ட்டாக இருக்கலாம், யூனோ அது வந்து ஆன் ஸ்க்ரீனாக இருக்கலாம் இல்லை ஆஃப் ஸ்க்ரீனாக இருக்கலாம், எங்களோட ஒரே வேலை வந்து உங்களை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெண்டாவது இந்த மாதிரி நேரத்தில் தி ஒன்லி ஒன் பாயிண்ட் ஐ ட்ரை டு புட் அவுட் இஸ் தட் இப்படி ஒரு பேண்டமிக்கு இப்படி வெளியில் ஒரு ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் ஒரு பேனிக் இருக்குது இந்த டைமில் நம்மளும் பேனிக் ஆகாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணலாம். சி ஐ எக்ஸ்ப்ளோர்ட் மை செல்ஃப், ஒரு சேனல் எடுத்து ரன் பண்ண முடியும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் என்னையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டேன். ஸோ கீப்பிங் மை செல்ஃப் ஆக்கியபைட், எனக்கு இந்த வெளியில் இருக்கிற பேண்டமிக்கோட ஸ்ட்ரெஸ்ஸு அந்த பேனிக் வந்து எனக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது பிகாஸ் நான் கண்டினியூஸாக இந்த சேனல் விஷயத்துலேயே பிஸியாக இருந்தேன். இன்ஃபேக்ட் எவ்ரி வீக் வந்து ஒரு 3-4 days வந்து எடிட்டிங்கு, ஏன்னா நானே எடிட் பண்ணுறேன், நானே மொத்தமாக அப்லோட் பண்ணி எல்லாமே நான் தான் பண்ணுறேன். ஐ ஹாவ் நோ ஹெல்ப் ஆன் திஸ் மல்டிடாஸ்கிங். நானே எல்லாமே பண்ணுறப்போ ஐம் கீப்பிங் மை செல்ஃப் கண்டினியூஸ்லி பிஸி.
சோ என்ன நான் சொல்ல ட்ரை பண்றேன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்ச விஷயமா வேணா இருக்கலாம். கீப் யுவர் செல்ஃப் பிஸி இன் தட். Thank you so much bro. Thank you so much. Done. Thank you. Bye sir. Bye sir. Bye sir. Okay. See you. Bye. Thanks for it. Thanks for it. கண்ணுக்குள் குடி இருக்கும் அத்துலியா கதறுகிறார் ரவீந்தர் சந்திரசேகரன் போடுறேன். ஸோ மறக்காம மிர்ச்சி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கான் இருக்கலாம் அதையும் அப்படியே டிங்னு தட்டி விட்டுருங்க. பாய், வேற ஒரு இன்டர்வியூல சந்திக்கிறேன்.